சங்கம், அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம், தமிழ் மாநில அமைப்பு மதுரை மாவட்டத்தினுடைய சார்பாக எல்லிஸ் நகர் மீனாட்சி அம்மனுடைய கார் பார்க்கிங் இடத்தில் மீனாட்சி அம்மனுடைய ஜேசி நடராஜன் சார் அவருடைய உதவியின் பேரில் இந்த மீனாட்சி அம்மன் பார்க்கிங் இடத்துல அன்னதானம் நடைபெறுகிறது. இது கார்த்திகை ஒன்றுலேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி இந்த டேட்டா கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நடை திறக்கிறோம், நடை அடைக்கும் முறை அன்னதானம் அப்படிங்கிறது எங்கள் ஐயப்பா சாசனுடைய இது. இது வந்து ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல இடங்கள், இப்போ திருச்சியில் 24 மணி நேரம் அன்னதானம் கொடுக்குற மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடம் பிடிச்சி அங்கே அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. கடலூரில் நடக்கிறது, விழுப்புரம் பலமாக, கன்னியாகுமரியில் 2 இடங்கள், தேனி வீரபாண்டி, கூடலூர், கிட்டத்தட்ட தமிழ் மாநில அமைப்பின் சார்பாக 12 இடங்களில் இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு நிச்சயப்படி அன்னதானம் வழங்கியிருந்தோம். ஏன்னா ஹோட்டலில் இப்போ ஒரு தரமான பொருள் கிடைக்காத காரணத்தால் நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் சுகாதார முறையில் ஐயப்ப பக்தர்கள் விரும்பி சாப்பிடும் அளவுக்கு அன்னதானம் கொடுக்கின்றோம். இந்த அமைப்பானது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலை வரும் பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட இந்த அகிலபார ஐயப்பா சாசனம் நாளடைவில் இதனுடைய சேவையை தொய்வடையக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே கிளை சங்கங்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்து வருகின்றோம். விஸ்வநாதன், தமிழ் மாநிலத்தின் தலைவர்.